மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெறும் வகையில் திட்டங்களை தீட்டி அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறது. திட்டங்கள் கிடைக்க பெறாத மக்களுக்கு நேரடியாக வழங்கவும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மூலம் காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான முகாம்களும் அமைக்கப்பட்டு தகுந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடி என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். முகாமில் மத்திய அரசின் காப்பீடு திட்டங்களில் ஏராளமான பொதுமக்கள் சேர்ந்து பயனடைந்ததாக இந்தியன் வங்கியின் அலுவலர் திருமதி சுகுணா கூறினார். பிரதம மந்திரியினுடைய பல்வேறு திட்டங்களுக்கான முகாம் ஒன்று நடைபெற்றது. அதில் மக்கள் வந்து பயனடைந்துள்ளார்கள். இந்தியன் வங்கியின் சார்பாக பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டங்கள் வந்து நடைபெற்றது. பிரதம மந்திரியினுடைய சுரக்ஷா பீமா யோஜனா, அது நெக்ஸ்ட் ஒன் பிரதம மந்திரியின் ஜீவஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் அடல் பென்ஷன் யோஜனா, இந்த மூன்று திட்டங்களும் வந்து மக்கள் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்த பயனாளிகள் கூறும் பொழுது, காட்பாடியை சேர்ந்தவர், இங்க ஒரு வேலையை வந்தோம், இங்க மோடி அரசால பிபி மற்றும் சுகர் இலவச மருத்துவ முகாம் நடத்துறாங்க. இங்க வந்து வெளியெல்லாம் போனவங்களுக்கு 2000-3000 செலவாகும். ஏழை எளி மக்களுக்காக இங்க இலவசமா நடத்தினால இது ரொம்ப சிறந்த ஒரு திட்டமா இருக்குது. இந்த தொற்பால முகாம் போட்டிருக்காங்க, நாங்க வந்தோம், பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், எல்லாம் நல்லா நார்மலா இருக்குது. வெளியே போயிருந்தா நாங்க 2000-3000 செலவு பண்ணிருப்போம். நீங்க சுகம் நல்லா பாத்துருக்காங்க. இங்க முகாம் போட்டதுக்கு மத்திய அரசுக்கு நாங்க நன்றி சொல்றோம். மத்திய அரசு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்துல எனக்கு தொரப்பாடியில முகாம் போட்டாங்க, நான் 20 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன். என் பேர் முனுசாமி. இந்தியன் பேங்க்ல எனக்கு புக்கு இல்லைன்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். உடனே எனக்கு புக்கு ஓபன் பண்ணி காசு இல்லாம எனக்கு கொடுத்துட்டாங்க. பொதிகை செய்திகளுக்காக தொரப்பாடியில் இருந்து மோகன்.